வணக்கம். புதுவையில் மருத்துவ நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், புதுவை அரசு மக்களுக்கு அறிவித்துள்ள அனைத்து நலத்திட்டங்களையும் சீரிய முறையில் நிறைவேற்றி வருவதாகவும், புதுவை மாநில வளர்ச்சிக்கு தேவையான முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி முதன்மையான மாநிலமாக்க வேண்டும் என்பதே அரசின் லட்சியம் என்றும், மேலும் காமராஜர் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் மாணவர்களின் மேல் படிப்பிற்கு 58 கோடி ரூபாய் நிதியை இந்த ஆண்டு அரசு ஒதுக்கியுள்ளது என்றும், மேலும் நீலம் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை வேளாண் துறையினர் கணக்கெடுத்து வருகின்றனர். தானே புயலுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய பாக்கித் தொகையை வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும், மற்ற மாநிலங்கள் கேட்டுக் கொண்டுள்ளதைப் போன்றே புதுவையிலும் மருத்துவ நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி வருவதாகவும், இது தொடர்பாக நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மேலும் இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். அப்போது செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் அழகிரி மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். விவசாயிகளோடு கரும்பு விலை நிர்ணயிப்பு சம்பந்தமாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் 2325 கூடுதல் விலையோடு சேர்த்து முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கல்வி கட்டண உதவித்தொகை காமராஜர் பெயரில் உள்ள பெருந்தர காமராஜர் பெயரில் உள்ள கல்விக்கான உதவி உயர் படிப்பிற்கான உதவித்தொகை வழங்குதல், இதற்குரிய நிதி ஒதுக்கப்பட்டு உரிய மாணவர்களுக்கு கல்லூரிகளில் அந்த நிதி சேர்க்கப்படும். விவசாயத்துறையானது மழையினால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றதா என்பதை கணக்கெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. சட்டம் ஒழுங்கை சரியான நிலையில் அரசாங்கம் வைத்திருக்கின்றது. காவல்துறையானது உரிய நடவடிக்கை எடுத்து வருகின்றது. நீங்கள் ஒவ்வொரு ஆண்டு என்னன்றதை உங்களுக்கு நல்லா தெரியும், சட்டமன்ற விலைக்கு சொல்லியிருக்கேன். அதனுடைய அடிப்படையில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்றது நீங்களே தெரிந்து கொள்ளலாம். மருத்துவ நுழைவுத்தேர்வு தேவையில்லை அப்படின்ற பொது நுழைவுத்தேர்வு தேவையில்லைன்றதுக்கு நம்ம நீதிமன்றத்தில் நாடி இருக்கிறோம், கடிதமும் எழுதியிருக்கிறோம். புதுவையில் கரும்பு விவசாயிகளுக்கு டன் ஒன்றிற்கு 125 ரூபாய் கூடுதலாக வழங்கப்படும் என்று கூட்டுறவு சர்க்கரை ஆலை கரும்பு விவசாய பிரதிநிதிகளின் முத்தரப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். புதுவை கூட்டுறவு சர்க்கரை ஆலை கரும்பு விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்ட முத்தரப்பு குழு கூட்டம் சட்டசபை வளாகத்தில் உள்ள கருத்தரங்கு அறையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சட்டசபை துணை சபாநாயகர் திரு டி பி ஆர் செல்வம் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் தலைவர் சூரன் மற்றும் நிர்வாக குழுவினர் கலந்து கொண்ட கூட்டத்தில் விவசாய பிரதிநிதிகள் தற்போது கரும்பு உற்பத்திக்கு ஆகும் செலவு அதிகமாக உள்ளதால் 2012 அறவை பருவத்திற்கு அனுப்பி வைத்த கரும்பிற்கு டன் ஒன்றிற்கு நல்ல விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும், கூடுதல் விலையை அறிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், 2011-2012 அறவை பருவத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட கரும்பிற்கு டன் ஒன்றிற்கு 2200 ரூபாய் வழங்கப்பட்டது. இருந்த போதிலும் விவசாய பிரதிநிதிகளின் கோரிக்கையை ஏற்று டன் ஒன்றிற்கு மேலும் 55 ரூபாயும் கூடுதல் விலையாக 70 சேர்த்து டன் ஒன்றிற்கு 125 ரூபாய் வழங்கப்படும் என்றும், இதன் மூலம் 3800 விவசாயிகள் பயனடைவார்கள். இதனால் சர்க்கரை ஆலைக்கு 3,12,00,000 ரூபாய் அதிக செலவு ஏற்படும் என தெரிவித்த அவர், எனவே கரும்பு விவசாயிகள் அதிக சர்க்கரை கட்டுமானம் உள்ள கரும்பு ரகத்தை அதிக அளவில் பயிரிட்டு ஆலையின் உயர்விற்கு உதவ வேண்டும் என்று கூறினார். சென்னை உயர்நீதிமன்ற கிளை புதுவையில் அமைக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞரணி ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞரணி ஆலோசனை கூட்டம் கலைஞர் இல்லத்தில் திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளர் எம்ஏஎஸ் சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன், அவைத்தலைவர் சுப்புராயன், துணை அவைத்தலைவர் சீதா வேதநாயகம், துணை அமைப்பாளர் எஸ் பி சிவக்குமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம், முன்னாள் வழக்கறிஞரணி அமைப்பாளர் பலராமன், புரவலர் மனோகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுவை நீதிமன்றங்களில் சட்டக்கல்வி முடித்து பயிற்சி செய்து வரும் இளம் வழக்கறிஞர்களுக்கு 5 ஆண்டுகள் வரை மாத உதவித்தொகையாக 5,000 ரூபாய் அரசு வழங்கிட வேண்டும், நீதித்துறையில் தற்போது வழக்கறிஞர்கள் மூலம் நேரடியாக நிரப்ப வேண்டிய 2 மாவட்ட நீதிபதிகள், 8 மாவட்ட முன்சீஃப்கள் பதவிகளை புதுவை மாநில வழக்கறிஞர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் வகையில் நியமன விதிகளில் உரிய திருத்தம் செய்திட வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை புதுவையில் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், குற்றவியல் நீதிமன்றங்களில் நீண்ட காலமாக நிரப்பப்படாமல் உள்ள குற்றவியல் வழக்கறிஞர்கள் பதவிகளை நிரப்பிட வேண்டும், நோட்டரி பப்ளிக் வழக்கறிஞர்களை பாரபட்சமின்றி நியமிக்க வேண்டும் என்பன போன்ற பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் வழக்கறிஞர்கள் அணி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
இடிந்துவிடும் நிலையில் உள்ள பழைய துறைமுகத்தை அசம்பாவிதம் நேரும் முன்பு சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். புதுவையில் பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி காலத்தில் வணிகத்தில் சிறந்து விளங்க கடற்கரை காந்தி சிலை அருகே துறைமுகம் அமைக்கப்பட்டது. பின்னர் டூப்ளெக்ஸ் சிலை அருகே அரசால் 1964 துறைமுகம் உருவாக்கப்பட்டு கடல் நோக்கி கடல் பாலமும் கட்டப்பட்டது. இந்நிலையில் துறைமுகத்தை தனியார் வசம் ஒப்படைத்ததால் நவீன வசதிகளை ஏற்படுத்த அரசு முன்வந்து அதற்கான அறிவிப்பை 2002 வெளியிட்டது. இதற்கு பல்வேறு கட்சிகள் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நிலுவையில் உள்ளது. எனவே கடந்த 10 பழைய துறைமுகம் எவ்வித பராமரிப்பும் இன்றி கிடக்கிறது. மேலும் வருடத்திற்கு ஒருமுறை விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு மட்டுமே அது பயன்படுத்தப்படுகிறது. எனவே உபயோகமின்றி பழுதடைந்த பாலம், மேலும் கடல் நீரால் தூண்கள் அரிக்கப்பட்டு இரும்பு கம்பிகள் மட்டுமே பாலத்தை தூக்கி பிடித்திருக்கிறது. அதுவும் கடல் நீரால் துருப்பிடித்து வலுவிழந்து எந்த நேரத்திலும் இடிந்துவிடும் அபாய நிலையில் உள்ளது. எனவே அசம்பாவிதம் ஏதும் நேரும் முன்பு பழைய பாலத்தை சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். புதுவையில் வாகன திருட்டில் ஈடுபட்ட இரு வாலிபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்து வாகனங்களை பறிமுதல் செய்தனர். புதுவை நேரு வீதியை அடுத்துள்ள அமுதசுரபி அருகே பெரிய கடை போலீசார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியே வந்த ஒரு இருசக்கர வாகனத்தை நிறுத்தி விசாரணை செய்த போது வாகனத்தை ஓட்டி வந்த வாலிபர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே வாகனத்தின் ஆவணங்களை சரிபார்த்தனர். அதில் அந்த வாகனம் அவர்களின் வாகனம் இல்லை என தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் அது திருட்டு வாகனம் என்பதை ஒப்புக்கொண்டனர். உடனே அவர்களை கைது செய்த போலீசார் வாகனத்தை பறிமுதல் செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து வில்லியனூரைச் சேர்ந்த முரளி அன்பரசன் என்ற அவ்விருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் கடைவீதி மற்றும் சண்டே மார்க்கெட்டுகளில் மக்கள் கூட்டம் பெருகி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை 13 கொண்டாடப்பட உள்ளது. பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் பொருட்களை வாங்க மக்கள் கடைவீதிக்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர். புதுவை கடைவீதி மற்றும் சண்டே மார்க்கெட்டில் புதிய ஆடை, பட்டாசு, இனிப்புகள், பூஜை பொருட்கள் என பொருட்களை வாங்க பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தாருடன் குவிந்ததால் மக்கள் கூட்டம் அலைமோதியது. மக்கள் நலன் கருதி முக்கிய வீதிகளில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்த போதிலும் சில நிறுவனங்களில் தீபாவளி போனஸ் தற்போது வழங்கி வருவதால் கடைகளில் ஆர்வமுடன் புதிய ஆடைகள் வாங்க கூட்டம் அலைமோதி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் கடை வீதிகளில் நடக்கவே சிரமப்பட்டனர். எனவே போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் போக்குவரத்து போலீசாரும் அவர்களுடன் இணைந்து தேசிய மாணவர் படையினர் மற்றும் நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்கள் பங்கேற்று போக்குவரத்தை சீர் செய்தனர். டெல்லியில் நடைபெறும் திட்ட கூட்டங்களை புறக்கணிப்பது மாநில வளர்ச்சியை பாதிக்கும் என்று புதுவை அரசு மீது காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், டெல்லியில் அனைத்து மாநில கல்வி அமைச்சர்களின் மாநாடு நடைபெற்றது. அதில் அனைத்து மாநில கல்வி அமைச்சர்களும் பங்கேற்று கல்வித்துறையை மேம்படுத்தும் திட்டம், நிதி குறித்து தங்களது கருத்து மற்றும் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆனால் புதுவை சார்பில் கல்வி அமைச்சர் தியாகராஜனோ, உயர்கல்வி பொறுப்பை வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமியோ பங்கேற்கவில்லை. அதேபோன்று கடந்த மாதம் டெல்லியில் நடைபெற்ற சமூக நல அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டத்தில் புதுவை சார்பில் அமைச்சர் ராஜவேலு பங்கேற்காமல் கூட்டத்தை புறக்கணித்துவிட்டார். அந்த கூட்டத்தில் பங்கேற்று தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர் மக்களுக்கான திட்ட ஒதுக்கீட்டை வலியுறுத்தி பெற்றிருக்கலாம். இவ்வாறு தொடர்ந்து டெல்லியில் நடைபெறும் மாநில வளர்ச்சி குறித்த கூட்டங்களில் பங்கேற்காமல் புறக்கணிப்பதால் புதுவை மாநில வளர்ச்சி பாதிக்கும் என்று கூறினார். புதுவை திராவிட முன்னேற்ற கழக தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு உதவிக்கரங்கள் குழந்தைகள் காப்பகத்தில் இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுவை திராவிட முன்னேற்ற கழக தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் தனது பிறந்த நாளை குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்கள் கட்சியினருடன் மிக சிறப்பாக கொண்டாடினார். மேலும் நோனாங்குப்பத்தில் உள்ள உதவிக்கரங்கள் குழந்தைகள் காப்பகத்தில் அவரது பிறந்தநாள் விழா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகி தண்டபாணி தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் ஏம்பலம் செல்வம் குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கியும் கேக் வெட்டியும் பிறந்த நாளை கொண்டாடினார். விழாவில் மணவெளி தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் பிரவீன் மூர்த்தி, துணை அமைப்பாளர் வேல்முருகன், செல்லக்கண்ணு, ஏம்பலம் தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் சதீஷ்குமார், துணை செயலாளர் சக்திவேல், தட்சிணாமூர்த்தி, ராஜகுரு, பாரத், கணேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர். புதுவையில் தடையை மீறி வேட்டையாடப்பட்ட பறவைகளை வனத்துறையினர் மீட்டு பாதுகாப்பாக வனத்துறைக்கு கொண்டு வந்தனர். புதுவையில் தற்போது மழைக்காலம் என்பதால் வெளிநாடு மற்றும் வெளியூர் பறவைகளின் வரத்து அதிகரித்துள்ளது. அவ்வாறு வரும் பறவைகளை தடையை மீறி வேட்டையாடுவதாக வனத்துறைக்கு தகவல் வந்ததால் வன அலுவலர்கள் திடீர் சோதனை நடத்தி வருகின்றனர்.
அதன்படி அரியாங்குப்பம் பூரணாங்குப்பம் பகுதியில் சோதனை செய்தபோது வயல்வெளிகளில் வலையை வீசி பறவைகளை வேட்டையாடி அவற்றின் கண்களை கட்டி விற்பனைக்கு வைத்திருந்தது தெரிய வந்தது. உடனே வனத்துறையினர் அங்கு சென்று 25 மேற்பட்ட பறவைகளை மீட்டு பாதுகாப்பாக வனத்துறைக்கு கொண்டு வந்து அவற்றின் கண்களில் இருந்த கட்டை அகற்றி சிகிச்சை அளித்து பறவைக்கு ஏதுவான சூழலில் சுதந்திரமாக தெரியவிட்டனர். இதுகுறித்து வன அலுவலர் சிவகுமார் கூறுகையில், தடையை மீறி பறவைகளை பிடிப்பதும் விற்பதும் உண்பதும் சட்டப்படி குற்றம் என்றும், சிலர் பறவைகளை வேட்டையாடி வருகின்றனர், அவ்வாறு பிடிப்பவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனையுடன் 25,000 ரூபாய் அபராதமும் விதிப்பதுடன் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். புதுவை உழவர்கரை தொகுதியில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இலவச துணியினை அமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்கினார். புதுவையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆதி திராவிட மக்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் இலவச கைலி, சட்டை, புடவை, ஜாக்கெட் துணி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஆதி திராவிட மக்களுக்கு இலவச துணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உள்ளாட்சித்துறை அமைச்சருமான பன்னீர்செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தொகுதிக்குட்பட்டவர்களுக்கு கைலி, சேலையினை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பயனாளிகள் பங்கேற்று இலவச துணியினை பெற்று பயனடைந்தனர். புதுவை பேருந்து நிலையத்தில் SP ராமராஜ் தலைமையிலான போலீசார் வெடிகுண்டு நிபுணர்களின் உதவியுடன் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் தங்களது சொந்த ஊருக்கு செல்வதால் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பல ஊர்களுக்கும் வெளி ஊர்களிலிருந்து புதுவைக்கும் பேருந்துகள் வந்து கொண்டும் சென்று கொண்டும் உள்ளன. எனினும் பேருந்து நிலையத்தில் வெளியூர் செல்லும் பயணிகளின் கூட்டம் அதிகமாக உள்ளது. இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு திருட்டு, கொள்ளை போன்ற குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கவும், வெளியூர்களுக்கு மதுபானங்கள், பட்டாசு போன்றவைகளை எடுத்து செல்வதை தடுக்கும் விதமாகவும் SP ராமராஜ் தலைமையில் இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம் உள்ளிட்ட போலீசார் வெடிகுண்டு நிபுணர்களின் உதவியுடன் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் ஒவ்வொரு பேருந்திலும் செல்லும் பயணிகளில் சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் யாரேனும் உள்ளனரா என்று சோதனையிட்டு பொதுமக்களுக்கு எவ்வித அசம்பாவிதமும் ஏற்படாத வண்ணம் சோதனை மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.